டைமண்ட் பிஸ்கட் தேவையான பொருட்கள். இது வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு. இப்போ வந்து இன்னும் ஒரு கப்பு வந்து மைதா மாவு போடப்போகிறேன். அப்போ மைதா மாவு இது ரெண்டையும் போட்டு கலந்து வச்சுக்கணும். இதோட வந்து ஒரு ஸ்பூன் வந்து எள்ளு. அப்புறம் இதில் வந்து இது மூணையும் வந்து அரைக்கணும். நாலு வரமிளகா, நாலு பூண்டு, மூணு கொத்து கருவேப்பிலை, இது மூணையும் அரைச்சி இதில் உப்பை போட்டு இதை பிசையணும். மாவை முதல்ல நல்லா ரெண்டு மாவையும் நல்லா ஒழுங்காக கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு அப்புறம் அந்த அரைச்சது எல்லாத்தையும் போட்டு அதில் வந்து எள்ளெல்லாம் போட்டுட்டு இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இதை விட்டுக்கிட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி வந்து வந்து பிணையணும். இதை எந்த எண்ணெய்னாலும் சரி, இல்லாட்டா நெய் வேணாலும் நெய் விட்டுக்கலாம். நீங்கள் நல்லா இப்படி கெட்டியாக பிணைஞ்சிக்கணும். நம்ம பூரி மாவு மாதிரி இப்படி நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கணும். ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அப்படி எண்ணெய் தடவை ஊற வச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டிக்கின்னு இப்படி வந்து பிளாஸ்டிக் பேப்பர் போட்டுக்கிட்டாக்கா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து நல்லா தேய்ச்சிட்டு லேசாக தேய்ச்சிட்டு கத்தியை வச்சும் வெட்டலாம். இந்த மாதிரி கட்டர் இருந்ததுனாக்கா இந்த மாதிரி கட்டரை வச்சும் வெட்டலாம். டைமண்ட்னா இப்படி வெட்டி எடுக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி டைமண்ட் டைமண்டாக கட் பண்ணி நல்லா லேசாக தேய்க்கணும். கனமாக இருக்கக்கூடாது, நல்லா லேசாக தேய்ச்சி அப்படியே டைமண்ட் டைமண்டாக கட் பண்ணி நல்லா வேக வச்சுருவோம். அப்போ தான் நல்லா பொறு பொறுன்னு நல்லாயிருக்கும். அப்படி வேக வச்சு எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். ஓகே.